வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல்லில் இருக்கும். திண்டுக்கல்லில் உள்ள ஆதி கார்ஸ், இது வந்து திண்டுக்கல்லில் ஆரம் காலனி அப்படிங்கிற இடத்துல இந்த ஷோரூம் வந்து இருக்குது. இன்னைக்கு லைனப்பில் இந்த பிப்ரவரி மாதத்தோட ஒரு அப்டேட்டுக்காக வந்து நம்ம ஆதி கார்ஸ் வந்து வந்திருக்கோம். ஆல்ரெடி இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸஸ் வந்து நம்ம அப்லோட் கொடுத்துட்ருப்போம். எவ்ரி மந்த்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு புது ஸ்டாக் வந்துடும், புது ஸ்டாக் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த பிப்ரவரி மாதத்தோட ஒரு அப்டேட்டு வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 கார்ஸ் வரைக்கும் இன்றைக்கி லைனப்பில் இருக்குது. என்னென்ன கார், என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை ஒரு 3-4 வீடியோஸாக வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு லைனப்பில் நாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, மஹிந்திராவுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஜீப் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. 2018 மாடல் வண்டி, 2019 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர், 86,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வந்து இந்த வண்டி வந்து வச்சுருக்காங்க. டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் இருக்குது. டீசல் மாடல், டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி. இந்த வண்டி நமக்கு 4x4லையும் அவைலபிளில் வந்து இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாஃப்ட் டாப் வேர்ஷன், இதை வந்து நமக்கு ஹாட் டாப்பாகவே வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட அக்சசரிஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கு. இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு 10 லட்சம் ரூபா வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 2019 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வேண்டிய இது 10 லட்சம் ரூபா வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்லில் உள்ள ஆதி கார்ஸில் இந்த வண்டி சேலுக்கு அவைலபிளில் இருக்குது. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். லோன் ஃபெசிலிட்டிஸ், கார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் எல்லாமே இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பண்ணுறாங்க. வண்டியுடைய இன்டீரியர் பார்க்குறீங்க, இந்த வண்டியில் நமக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள 2 டோருக்கும் கஸ்டமைஸ்டான பவர் விண்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டியரிங், ஃப்ரண்ட்டில் 2 ஏர்பேக் இருக்குது. ஏசி எல்லாமே நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். வண்டியுடைய இன்டீரியர்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஃப்ளோர்ஸாக இருக்கட்டும், டாப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இந்த தார் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. 10 லட்சம் ரூபா வந்து பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த லைனப்பில் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, டொயோட்டாவுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ஃபேமஸான எம்பிவி வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டொயோட்டா இனோவா வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது, கிரே கலர். இது வந்து 2.5V-type மாடல். இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 2012 மாடல் வண்டி, செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது. 2,20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வந்து இந்த வண்டி வந்து வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் லைவில் வந்து இருக்குது. டீசல் மாடல், டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி. அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய். டயர் கண்டிஷன் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, 7-சீட்டர் வெஹிக்கிள். நமக்கு ரியரில் உள்ள சீட்ஸும் கேப்டன் சீட்ஸாக வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ரோவில் நமக்கு 3 பேர் உட்கார சீட்ஸ் இருக்குது. 7-சீட்டர் வெஹிக்கிளாக வந்து இந்த இனோவா இருக்குது. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வண்டி வந்து 11 லட்சம் ரூபா வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 2012 மாடல், 11 லட்சம் ரூபா வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நேரில் வரும்போது நம்ம குறைச்சி பேசிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஷோரூம்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. வண்டியில் எந்த ஒரு டேமேஜுமே நம்ம பார்க்க முடியாது. எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. இன்ஜின் வந்து 2,20,000 ஓடி இருந்தாலும் இன்னுமே வந்து நல்லா வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது. பவர் ஸ்டியரிங் வந்துடுது, ஏசி இருக்குது, ஏசி வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடுது. டச் ஸ்க்ரீன் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டடாகவே கொடுத்த டச் ஸ்க்ரீன் இருக்குது. இந்த லைனப்பில் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, மஹிந்திராவுடைய பிராண்ட்லேருந்து வந்து எஸ்யூவி வெஹிக்கிள், மஹிந்திரா பொலீரோ வந்து நம்மக்கிட்ட இருக்குது. 2014 மாடல் வண்டி இது. செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது. 1,25,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வந்து இந்த வண்டி வந்து வச்சுருக்காங்க. டீசல் மாடல், டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி. இது வந்து 7-சீட்டர் வெஹிக்கிள், TN75 ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வெஹிக்கிளர் வண்டி. இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது. இந்த பொலீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு 675,000 கோட் பண்ணியிருக்காங்க. 2014 மாடல் வண்டி, 675,000 நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு. பவர் ஸ்டியரிங் இருக்குது, 4 டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏசி மேன்பால் ஏசி இருக்குது. ஏசி எல்லாமே நல்லா சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். கேஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நல்லா வந்து ஒரு ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 டோர்ஸும் பவர் விண்டோஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த லைனப்போட அடுத்த வண்டி அகைன் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி மஹிந்திரா பொலீரோ வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2014 மாடல். இந்த பொலீரோ 2020 மாடல் வண்டி. இது சிங்கிள் ஓனர், 90,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வந்து வச்சுருக்காங்க. டீசல் மாடல், டீசலில் மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி. TN60 ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த வண்டி இருக்குது. டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ். வண்டியுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கல் தான். 3 வருஷம் தான் வந்து இந்த வண்டியும் ஆகியிருக்கு. இது வந்து 7-சீட்டர் வெஹிக்கல். இந்த பொலீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு 10 லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 2020 மாடல் வண்டி, 10 லட்சம் ரூபாய் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டியரிங் இருக்குது, 4 டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏசி மேன்வல் ஏசி வந்து இந்த வண்டியில் வந்துடுது. 5-ஸ்பீட் மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது நமக்கு. வந்து நம்ம கிட்ட இருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய பிராண்ட்லேருந்து வந்து எஸ்யூவி மஹிந்திரா ஸ்கார்பியோ வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்குது. 2008 மாடல் வண்டி இது. செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது. 191,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வந்து இந்த வண்டி வந்து வச்சுருக்காங்க. எஃப்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2029 வரைக்கும் எஃப்சியும் நமக்கு இந்த வண்டிக்கு இருக்குது. டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டீசல் மாடல், டீசலில் மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி. இந்த ஸ்கார்பியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3rd row உள்ள சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரியான சீட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து 8-சீட்டர் வெஹிக்கிளாக வந்து நம்மக்கிட்ட இருக்குது இப்போதைக்கு. பவர் ஸ்டியரிங், 4 டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது. ஏசி மேன்வல் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கார்பியோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 375,000 பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 2008 மாடல் மஹிந்திராவுடைய ஸ்கார்பியோ இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு 375,000 நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நேரில் வரும்போது இதிலிருந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து ஷோரூம்ஸில் சொல்லியிருக்காங்க. இங்கே உள்ள எல்லா கார்ஸுமே அப்படி தான். இங்கே வந்து ப்ரைஸ் பாருங்கள், நேரில் வந்து நீங்கள் பேசி உட்காந்து பேசும்போது அமௌண்ட்டு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி வந்து கொடுத்துக்கலாம். டச் ஸ்க்ரீன் நமக்கு கஸ்டமைஸாக இந்த வண்டியில் சேஞ்ச் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இந்த லைனப்பில் வந்து நம்ம கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி TUV 300 வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது, பிளாக் கலர். இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2016 மாடல் வண்டி. செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது. 86,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. டீசல் மாடல் வண்டி. டீசலில் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. அலாய்வில் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துடுது. டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸும் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 7-சீட்டர் வெஹிக்கல். இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்குது, ஏசி எல்லாமே நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், 4 டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த TUV 300 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு 575,000 பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 2016 மாடல், 575,000 நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. வண்டியுடைய இன்டீரியர்ஸ் நல்ல க்ளீனாக, ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு க்ளீனாக ஒரு இன்டீரியரும் நமக்கு இந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டியில் நமக்கு அந்த ரூஃப் டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரியரில் உள்ள அந்த பேசஞ்சர்ஸ்க்காக டிவி இதெல்லாமே கூட கஸ்டமைஸ்டாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்குது. ஏசி வந்து மேன்வல் ஏசி வந்து வந்துடுது. அண்ட் இந்த லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்.